சிக்கன் கிரேவி நல்லா டேஸ்டியாக கொஞ்சம் வித்தியாசமாக இதே போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி சாதம்கெலாம் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் என்ன செய்யலாம்னா, சிக்கன் எடுத்துக்கலாம். ஹாஃப் கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ண பிறகு இதில் வந்து அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு மேரினேட் ஆகிறதுக்கு விட்டுடலாம். இது இருக்கட்டும். அடுத்ததாக வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு இதில் 1 பிரிஞ்சி இலை, 1 பெரிய ஏலக்காய், அதுக்கப்புறம் 3 ஏலக்காய், அடுத்ததாக வந்து 3 லவங்கம் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜாவித்ரி இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதான் இந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து 4 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயமும் வந்து ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிற வரலையும் வதக்கிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகணும். இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆன பிறகு இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது மூணுமே வந்து இடி வச்சுட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து 2 பச்சை மிளகாய், பூண்டு வந்து 1/6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது மூணுமே வந்து இடிச்சிட்டு சேர்த்தாச்சு. 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து நம்ம 2 முழு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முழுசாகவே இதே போல் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்குறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு சேர்த்த பிறகு இதில் வந்து மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு இதை வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நம்ம சேர்த்துருக்கோம், இதை வந்து கரியாமல் இருக்கும். ஸோ 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் 12-15 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வேகணும். ஸோ நீங்கள் வந்து 15 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது வந்து குக் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன செய்யலாம்னா, கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரண்டி வச்சு மேஷ் பண்ணுறப்பவே வந்து இது நல்லா மசிஞ்சிடும். ஏன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்குல்ல. பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு மேஷ் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதில் வந்து நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 2 நிமிஷத்துக்கு இது வந்து அப்படியே நல்லா வதங்கட்டும். இது பார்த்தீங்கன்னா இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொதிக்க வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்கணும் தண்ணி. பாருங்கள் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சரியாக இருக்க, தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதை வந்து கவர் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சுக்கலாம். 2 விசிலில் நம்மளோட சிக்கன் கறி வந்து ரெடி ஆகிடும். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் வந்தாச்சு. ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சாதம்க்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரி இருந்தால் ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த பூண்டுக்குள்ளே வந்து சிக்கனோட கிரேவி வந்து நல்லா இறங்கி இருக்கும். சிக்கன் கிரேவிலையும் வந்து நல்ல பூண்டோட வாசனை இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சுட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.